தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து எப்படி வந்து வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நம்ம பேசி அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபிசன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த ஆப் வந்து உங்கள் மொபைலுக்குள்ளே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து இந்த மாதிரி லோகோ இருக்கும் எம்னு, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கிட்டு பால் மாதிரி இப்படி வந்து நிற்கிங்க. ஸோ இந்த பாலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கேலரிக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடுத்து வச்சுங்க. இந்த ஃபோட்டோவில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பேசணுமோ இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. அந்த ஸ்க்ரீனில் உள்ளது உங்கள் வாய்ஸோடு சேர்த்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ரெக்கார்ட் ஆகிறது வந்து இது ரொம்ப ஈஸி. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. இல்லை இன்னொரு ஃபோட்டோ என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்படி ஸ்லைடு மாதிரி இப்படி தள்ளி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எல்லாமே சாய்பாபா ஃபோட்டோவாக வச்சுக்கோங்க கண்டினியூஸாக. ஏன்னா நீங்கள் சாய்பாபா பற்றி பேசுகிறீங்கன்னா கண்டினியூஸாக சாய்பாபா ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து இப்படி ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி வேணாம் எனக்கு ஒரே ஃபோட்டோ போதும்னா இப்படி ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பேசணுமோ பேசிக்கிட்டே இருங்க. அந்த சாய்பாபா பற்றி என்ன பேசணுமோ பேசிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அந்த சாய்பாபா பற்றி நீங்கள் பேசுகிறது ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க, ஒரு மணி நேரம் பேசிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பால் மார்க்கில் கிளிக் பண்ணிக்க, அந்த நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சதுரமாக அதை கிளிக் பண்ணிட்டேனா ஸ்டாப் ஆயிரும். இதில் ஒன்று ஒரு அண்ணன் ஆப்ஷன்னா, இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாய் வலிக்குது பேசும்போது அப்படின்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள். எந்த காரணத்து கொண்டு அந்த நடுவில் இருக்க சதுரமாக இருக்க பட்டனை கிளிக் பண்ணிடக்கூடாது. கிளிக் பண்ணினா உடனே வீடியோ ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இந்த மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆப் வந்து 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அது பிளாக் கலராக தெரியும், எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் பேசுகிறது மட்டும் கேட்கும், பட் பிளாக் கலராக தெரியும். அதனால் இந்த 1 மந்த் இந்த ஃப்ரீ ட்ரையலில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஃப்ரீ ட்ரையல் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, ஒரு 1 ஆர் 2 டேஸ் கழித்து மறுபடியும் அந்த ஃப்ரீ ட்ரையல் உங்களுக்கு வரும். அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இந்த 1 மந்த்துக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பு, மொபிசன்னு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நான் வேறு ஒரு ஆப், வீடியோ மேக்கர் ஆப் சொல்லலான்னு பார்த்தேன், பட் அந்த ஆப் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதிலேருந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஆப்ஷன். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை டவுன்லோட் பண்ணுங்கள், ஒரு ஃபோட்டோ சாய்பாபா ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கிங்க. எதுலனா கூகுள்லேயோ எதுலேயோ அது கூட, இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆப் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு, ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு, யூடியூப் போடுறவங்களுக்கு இந்த இதுவும் ஆப்ஷன் நல்லாயிருக்கும். சரிங்களா, நான் வந்து என்னோடய கிராஃப்ட் வீடியோ போடுறதுக்கு வந்து அதுக்கு வந்து வீடியோ மேக்கர்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன். ஸோ அது ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி தேட முடியல. ஸோ அதனால இந்த ஆப் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, என்னோடய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.